सर्ववेदांत सिद्धांतम् गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः पेज नंबर 206 दृश्यस्याग्रहणं कथं नु घटते देहात्मना तिष्ठतः बाह्यार्थानुभवः प्रसक्तमनसः ततः क्रियाः कुर्वतः सन्यस्था किल धर्म कर्म विषयैः नित्यात्मनिष्ठा परैः तत्वज्ञैकरणीयमात्मनि सदा आनन्देच्छुभिर्यत्नतः सर्वात्मसिद्धये भिक्षोः कृतश्रवणकर्मणः समाधिं विदधात्येषा शान्तो दान्त इति श्रुतिः அப்போ நிதித்யாசனம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அப்போ பலவிதமாக வந்து இதை எடுத்து சொல்றது. முக்கியமாக என்ன நோக்கம் நிதித்யாசத்துடையது அப்படின்னா, புதுசாக அறிவு அடைவதோ இல்லை அஜ்ஞானத்தை நீக்குவதோ இல்லை ஞானத்தை சந்தேகம்லாம் நிவர்த்தி பண்ணுறதோ, புதுசாக எதுவும் அடையாத ஒரு விஷயமாக அந்த பயிற்சியானது அமையிறது. இன்ஃபேக்ட் என்டையர் ஜர்னி வந்து புதுசாக எதுவும் இல்லை. ஆனால் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயம், எது வந்து ஞானத்திற்கு ஞான நிஷ்டைக்கு நான் பிரம்மன் பூரண பிரம்மன் அப்படிங்கிற விஷயம் டோட்டலாக ஸ்பான்டேனியஸாக இது ஓனர்ஷிப் பண்ணிக்கிறதுக்கு எது தடையாக இருக்கிறதோ ஒரு ஒரு தடையாக நம்ம நீக்கிண்டு வரோம். ஆரம்பத்தில் அஜ்ஞானம்ங்கிற விஷயமானது அப்டக்கிளாக இருக்குது. அதுக்கப்புறம் சம்சயம்ங்கிற ஒரு விஷயம் அப்டக்கிளாக இருக்குது. கடைசியில் இந்த விபரீதம்ங்கிற விஷயம் அப்டக்கிளாக இருக்கிறது. அப்போது சிரவணம்ங்கிற விஷயத்தினால அஜ்ஞானமானது நிவர்த்தி ஆகிறது, சம்சயமானது மனனத்தினால நிவர்த்தி ஆகிறது, விபரீத பாவனா வந்து நிதித்தியாசனத்தில் முழுமையாக நிவர்த்தி ஆகிறது. இதுதான் டோட்டல் ஜர்னி. சரியா? அப்போது புதுசாக வந்து ஒரு விஷயத்தை ஞானத்தை அடையணும் மோட்சத்தை அடையணுங்கிறது சொல்கிறது வந்து ரிலேட்டிவாக சொல்கிறது. என்ன, ஒரு விஷயம் வெளியில் போய் எல்லா விஷயத்துலேயும் அடையிற மாதிரி, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கில் அதை அடையணும், இதை அடையணும், இந்த பலன் வேணும், அந்த பலன் வேணுங்கிற மாதிரி இந்த விஷயமானது அடையக்கூடிய விஷயம் இல்லை. என்னை என்னுடைய சொரூபத்தை அடையிற மாதிரி இங்கே சொல்லப்படுறது. நான் யாருங்கிறது உணர்வதே மோட்சத்தை அடைவது, என்னை அடைவது அப்படிங்கிற விஷயம் தெள்ள தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா?
அப்போது இம்பார்ட்டண்ட்டாக நிதித்தியாசனம் யாருக்கு அப்படின்னா நீண்ட காலம் சிரவணம் மனநம் பண்ணினவர்களுக்கு இல்லையா. நீண்ட காலம் குரு இடத்தில் சிரவண மனநம் பண்ணி அதில் எந்த விதமான சந்தேகம் அல்லாமல் நான் பிரம்மன் அப்படிங்கிற விஷயத்தில் தாரடியமாக இருக்கக்கூடியவனே நிதித்தியாசகன். அப்போ நிதித்தியாசனம் எதற்கு செய்ய வேண்டும் அப்படின்னா அடைந்த ஞானத்திற்கு, அடைந்த ஞானம் எனக்கு ஸ்பான்டேனியஸாக எல்லா காலத்திலும் எஃபர்ட்லெஸ்ஸாக அது எனக்கு பிரயோஜனப்படணும், அது என்னிடத்தில் அது எனக்கு அவைலபிளாக இருக்கணும். அது மட்டுமல்ல ஜென்மாந்திரமாக வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய இந்த விபரீத பாவனா என்ன, நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற விபரீத பாவனாவானது வாசனாமயமாக இருக்கிறது, அதை டெலிபரேட்டாக நம்ம டைரக்டாக டெலிபரேட்டாக அதை ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணி அதை நீக்க வேண்டும், அதை க்ஷீணம் பண்ண வேண்டும், அதை லயம் பண்ண வேண்டும், அதை க்ஷயம் பண்ண வேண்டும் அப்படின்னு பல விஷயமாக பார்த்தோம். அதற்கு என்ன வழிமுறை அப்படின்னா திருப்பி 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 இந்த சப்ஜெக்டை வந்து ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த சப்ஜெக்டிலேயே மனதை செலுத்துவதே ஒரே வழி அப்படிங்கிறத பார்த்தோம் சரியா. அப்போது அதற்கு என்ன சொன்னார் அப்படின்னா சப்போஸ் இந்த இந்த நிதித்தியாசனத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன முக்கியமாக இருக்கக்கூடியது என்னது, பலவிதமான வாசனா சொன்னது இல்லையா. அதில் கடைசியாக நம்ம பார்த்தது வந்து தேக அபிமான வாசனா இல்லையா. தேக அபிமானம் என்னது, நான் இந்த அகங்காரம் மமக்காரம், நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால என்ன ஆகிடுறது, நேச்சுரலாக வந்து அகம் சத்தியம் சர்வம் மித்யா அப்படிங்கிற விஷயம் இயல்பாக ஏற்படுறதுக்கு இந்த தேகாபிமானமானது தடையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஜகத்தில் சத்தியத்துவ வாசனா இருக்கிற மட்டும் தேகாபிமானம் நீக்க முடியாது. ஸோ ரெண்டும் சொல்கிறார், தேகாபிமானத்தினால சத்தியத்துவ புத்தி நீங்காது, சத்தியத்துவ புத்தினால தேகாபிமானம் நீங்காது அப்படிங்கிறார். அப்போது இரண்டும் ஒரே நேரத்தில் ஏற்பட வேண்டும் இல்லையா. அப்போது இந்த உலகம் அகங்காரம் உட்பட எல்லாமே மித்யா மிருஷா அப்படின்னு பல இடத்துல சொல்லிட்டு வர்றார். கரெக்டாக இங்கே வந்து அக்ரஹணம் அப்படிங்கிறார், அதே மித்யாத்வத்தை எப்படி சொல்கிறார், அக்ரஹணம்னு சொல்கிறார். இது எல்லாமே எனக்கு தோற்றத்தில் இருக்கிறது, எனக்கு அனுபவத்தில் இருக்கிறது, இதற்கு எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்க வேண்டும், எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்க வேண்டுமா, ரொம்ப ஓவராக சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கக்கூடாது. இந்த கான்டெக்ஸ்டில் இந்த டிரான்சாக்ஷனுக்கு இந்த கடமைக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்தால் போதும், அதிகமாக ஒரு விஷயத்தை வேலிடேட் பண்ணியோ அதிகமாக ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு அதை அப்படியே பெருசாக எடுத்துண்டு அப்படி செய்வதனால் எது என்ன வெளிப்படுறது, இந்த ஜெகத் அப்படியே கொத்தாம்புழுசு அப்படியே சத்தியமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், துவைத்தத்தில் இருக்கும். துவைத்தம் துவைத்தம் அப்படின்னு சொன்னால் சம்சாரம் இல்லையா. இப்போது அப்போது நேச்சுரலாக என்னாகிறது, விபரீத பாவனால் முக்கியமாக எப்படி தேக அபிமானம்னு சொல்லப்படுறதோ அதே நேரத்தில் ஜெகத் சத்தியத்துவ வாசனா அவ்வளோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், ரெண்டும் சம்பந்தப்பட்டது, ரெண்டும் இன்டர் கனெக்டடு. புரியறதுல இந்த சத்தியத்துவம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இப்போ நல்லா புரியும், எவ்வளோ நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு நம்ம என்ன. அதனால் நீண்ட காலம் இதற்கு திரும்பி திரும்பி சிரவணம் பண்ணி அந்த விஷயத்தை நிச்சயம் செய்ய வேண்டும் இல்லையா. அதற்கு சாஸ்திரம் என்ன பார்த்தோன்னமோ சந்நியாசத்திற்கு அனுமதி கொடுக்கறது, ஒன்று ஆந்திர சந்நியாசம் அல்லது பாக்கிய சந்நியாசம், ஆசிரமத்தை மாறி காஷாயம் எடுத்துக்கொள்ளலாம், எதற்காக ஞான நிஷ்டைக்காக வித்வத் சந்நியாசம்னு பேர், அல்லது அந்த கிரகஸ்தாசிரமத்திலே இருந்துட்டு எதுவுமே பேசாமல் மேக்சிமம் மௌனமாக இருந்துட்டு இதே விஷயத்தை மனசில் வந்து இதே விஷயத்தை ஈடுபட வேண்டும். அதற்காக தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தர்மத்தையும் கர்மத்தையும் எல்லா விதமான வியவகாரத்தை குறைத்து கொண்டு இந்த விஷயத்தில் முழுமையாக ஈடுபடுறதுக்கான அனுமதி பர்மிட் இ பாஸ் கொடுக்குறா இல்லையா. இப்போது அந்த மாதிரி இப்போ வந்து என்ன நிதித்தியாசன பாஸ் நமக்கு வந்து சாஸ்திரம் கொடுக்கறது புரியறதா. அது யார் அப்படி பண்ணுவா அப்படின்னா சதானந்த இச்சுபிகி, யார் ஞான நிஷ்டை, யார் பரமானந்தத்தை அந்த பேரானந்தத்தை யார் விரும்புகிறானோ அந்த பேரானந்த ஸ்வரூபம் நான் என்று உணர்வதற்கு அது எப்பொழுதுமே
எனக்கு அது அவைலபிளாக இருக்கிறதுக்கு அந்த அறிவானது அதற்கு விரும்பக்கூடியவன் சதானந்த இச்சுபிகி நிதித்யாசகன் யார் ஜீவன் முக்தியை விரும்புகிறானோ இங்கேயே இப்போவே மோட்சத்தை யார் விரும்புகிறானோ எப்படிப்பட்டவ தீவிரஹா தத்துவஜ்ஞேஹி யார் சிரவணம் மனநத்தை நன்கு முடித்தவனோ இல்லையா குரு பக்தி சாஸ்திர பக்தி பகவான பக்தி செய்து அந்த பகவானையே லட்சியமாக கொண்டு அதற்கு குருவிடத்தில் அந்த பகவான பத்தின் அறிவு தன்னை பத்தின் அறிவு நீ தெல்ல தெளிவாக அதை புரிந்து கொண்டு அதிலேருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சம்சயங்களை நிவர்த்தி செய்தவன் என்ன செய்ய வேண்டும் கரணீயம் என்ன கரணீயம் திருஷ்யஸ்ய அக்ரஹணம் கரணீயம் மித்யாத்வ நிச்சயம் பண்ண வேண்டும் எப்படி பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் மித்யாத்வ நிச்சயம் எது சத்தியமோ அதை புரிந்து கொள்வது மூலியமாக எது சத்தியத்தை ஆதாரித்திருக்கிறதோ சத்தியத்தில் எது தோன்றுகிறதோ சத்தியமாகவே எது தோன்றுகிறதோ ஆனால் உண்மையிலேயே அது சத்தியம் இல்லையோ அப்படிப்பட்ட ஜகத் பிரபஞ்சமானது மித்யா அதற்கு ஆத்மனி எத்னதா தொடர்ந்து பண்ண வேண்டும் அப்படிங்கிறத முடிச்சுட்டு 341 என்ன பண்ணுறாருனா ஃபர்தராக வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறார் என்னது அப்படின்னா நிதித்தியாசனதானது பலவிதமான நிதித்தியாசனம் உண்டு முக்கியமாக என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா பிரம்ம அபியாச நிதித்தியாசகா அல்லது முக்கியமாக எப்படி பார்த்தோம் அதை ஒரே விஷயத்தை படித்த விஷயத்தை சிரவண மரணத்தில் அறிந்து கொண்ட விஷயத்தை மீண்டும் மீண்டும் அதை எண்ணி பார்ப்பது மூலியமாக தச்சிந்தனம் தற்கதனம் இல்லையா அதையே சிந்தித்து அதே விஷயத்தில் ஈடுபட்டு அதே விவகாரமாக இருந்து இல்லையா பேசினோம்னா ஆத்ம விஷயம் பிரம்ம விஷயம் பேசணும் சிந்தித்தோம்னா அந்த விஷயமாக சிந்திக்கிறது வேறு இதே விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்கறது திருப்பி திருப்பி எழுதுறது படிக்கிறது இப்படியே இதே வேலையாக இருக்க முடியுமா இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது அனாத்ம விஷயத்தில் அதே வேலையாக இருக்கும்ல நாள் முழுக்க இப்போ ஆத்ம விஷயத்தில் நாள் முழுக்க அதே விஷயமாக பண்ண முடியுமா அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நிதித்தியாசம்னு சொல்லப்பட்டது ரெண்டாவது என்னது சப்போஸ் விவகாரத்தில் ஈடுபட்டாலும் என்ன அந்த விவகாரத்தில் ஏற்படக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனில் எப்படி இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரமாதகா ரஹிதகான்னு சொன்னார் பிரமாதம் இருக்கக்கூடாது கவனக்குறைவு இருக்கக்கூடாது எந்த விஷயத்தில் எந்த அகங்கார மமக்காரத்தை புஷ்டி ஆகிறாவார் அதில் மேல் ஜகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அந்த விஷயத்தை அதில் மேல் பற்று அதிகமாக கொள்ளாமல் இல்லையா அதில் கொள்ளாமல் என்ன பண்ண வேண்டும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வச்சுண்டு அலர்ட்டாக அங்கே வந்து நம்ம ஈடுபட்டோமே ஆனால் அகங்கார மமக்காரம் புஷ்டிப்படாமல் திரும்பியும் அந்த அகங்கார மமக்காரத்தினால் ஏற்படக்கூடிய அந்த சம்சாரம் அந்த அகம் சைத்தன்யம் பிரம்மங்கிற விஷயத்துலேருந்து சறுக்கி அகம் அகங்காரா ஆகாத அளவுக்கு இருந்தால் போதும் அது எப்படி வெளிப்படும் ஏகப்பட்ட ராக துவேஷத்தினால வெளிப்படும் அகங்காரம் புஷ்டியாக ஆயிடுறது அகங்காரம் புஷ்டியாயிருக்குன்னா எப்படி இருக்கும் ராகத்வேஷகா எனக்கு இது பிடித்தது எனக்கு இது பிடிக்காதது நான் இதெல்லாம் இருந்தால் நான் நன்னா இருப்பேன் இதெல்லாம் இல்லைனால் எனக்கு கஷ்டம் அப்படிலாம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அகங்கார மமக்காரத்தோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் அதனால் என்ன எந்த விவகாரத்தில் எவ்வளோ ஈடுபட்டாலும் அங்கே கவனக்குறைவாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அலர்ட் லிவிங் இல்லையா ஒரு ஒரு எண்ணத்திலும் பிரதிபோத விதித்தம் மதம் நான் தான் எல்லா எண்ணங்களிலும் எல்லா கிரியாவையும் கர்த்தாவாக கிரியாவாக எல்லாமாகவும் நான் தான் ஆதாரித்திருக்கின்றேன் நான் தான் ஆதாரமாக இருக்கின்றேன் நான் கர்த்தாவோ இதுவாகவோ எதற்கும் உட்பட்டவன் கிடையாதுங்கிற விஷயத்தை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது வழிமுறை சொன்னது புரியுறதா இது ரெண்டத்தையும் என்ன எப்படி சொல்கிறார் பிரம்மாபியாச நிதித்யாசனம்ங்கிற பேரில் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இப்போ என்ன பண்ணுறாருன்னா சப்போஸ் இது இரண்டும் நீண்ட காலம் பண்ணியும் இதை தொடர்ந்து பண்ணியும் இதற்கான பெனிஃபிட் இல்லைன்னா இது இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தும் கூட சின்சியராக பண்ணிட்டு இருந்தும் கூட நமக்கு நிதித்யாசனத்துடைய பலனானது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் ஞான நிஷ்டையானது ஏற்படவில்லை என்றால் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாரு அப்படிப்பட்டவர்கள் ஐசியூ வார்டில் இருக்கக்கூடியவர்கள் சீரியஸ் என்ன அது அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் இன்டென்சிவ் கேர் நிதித்தியாசனம் ஒன்று இருக்கிறது அது என்ன எப்படி சொல்கிறார் அப்படின்னா சமாதி அபியாசா அதுதான் நிர்விகல்பக சமாதி அப்படின்னு சொல்லப்படுறது
அப்போ சமாதி அபியாச அல்லது சமாதி ரூப நிதித்தியாசனம். எது சமாதி ரூப நிதித்தியாசனம் அப்படின்னா என்ன, அகங்கார மமக்காரம் புஷ்டி ஆகிறதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கணும் அங்கே. இது எல்லாமே நம்ம என்ன பேசின்னு இருக்கோம், ஞானிக்கு நிதித்தியாசன காலத்தில் ஏற்படக்கூடிய தடை. அதில் ஒரு தடை என்னது, இப்போ என்ன பேசின்னு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஜென்மாலேயோ என்ன சைல்டுஹுட்லேயோ தன்னுடைய பால்ய காலத்துலேயோ இல்லை தன்னோட வாழ்க்கையிலையோ இல்லை போன ஜென்மத்துலேருந்தோ ஏதோ ஒரு விஷயம் அதிகமாக மனசில் பாதித்து அந்த பாதித்திருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கிறதுன்னா, அதை திருப்பி திருப்பி அது வந்து மனதில் ஏற்பட்டு அதை அதனால் என்ன ஆகிறது, மனசு வந்து சஞ்சலம் அடைந்து அகங்காரத்தை புஷ்டி பண்ணுறாவாறு விஷய அணுச்சிந்தனம்னு சொல்லப்பட்டது இல்லையா, அதிலேயே மனசு வந்து அதனால் ஆக்கிரமிக்கப்பட்டு மனசு எப்படி இருக்கிறது, இந்த ஞான நிஷ்டையானது ஏற்படுறதுக்கான வாய்ப்பில்லாமல் தடையாக இருக்கிறது. புரியறதா, அப்படிப்பட்ட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அல்லது என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் என்ன ஆகிறது, ஞான பலன் ஏற்படாததற்காக அப்டக்கிளாக இருக்கிறது. அதற்கான வழிமுறை கொடுக்கப்பட்டது தான் இந்த சமாதி அபியாச நிதித்தியாசனம். இந்த சமாதி அபியாச நிதித்தியாசனமானதற்கு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கம்பல்சரி கிடையாது, இண்டிவிஜுவலாக நான் செக் பண்ணி கவனமாக பார்த்து இதை முடிவு பண்ணுறக்கூடிய விஷயம், அப்போது பர்சனலான விஷயமாக இருக்கிறது. அதையும் இங்கே சொல்கிறார். ஸோ தட் என்ன, சப்போஸ் நமக்கு ஏதாவது இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தி இது இந்த மாதிரி நிதித்தியாசனத்துலேயும் நம்ம தொடர்ந்து ஈடுபடலாம் அப்படிங்கிற விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுற. புரியுறதா, அதற்கு எடுத்துட்டுருக்கிற சமாதி அபியாசம் அப்படின்னா, நமக்கு சமாதினா ரொம்ப ஃபேமஸ் கரெக்டாக, சமாதி அப்படின்னா என்ன ரொம்ப ஃபேமஸ் நமக்கு அது சரியா. அது வந்து எந்த ஆஸ்பெக்டில் குடிக்கிறது அப்படின்னா, யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சமாதி விஷயத்தை எடுத்துட்டு இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். யோக சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறை ப்ரொசீஜர் அதை நம்ம யூஸ் பண்ணி நிதித்தியாசனத்திற்கு பயன்படுத்துகிறோம். கோல் என்னது, நிதித்தியாசனம். புரியறதா, அதற்கு இந்த சமாதியை யூஸ் பண்ணுறோம். சரி, அதை என்னென்ன டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சமாதி அபியாச நிதித்தியாசனம் அது சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறக்கூடியது, ஸ்பெஷல் விஷயத்தை ஸ்பெஷல் விபரீத பாவனாவை டேக்கிள் பண்ணுறக்கூடிய விஷயம். புரியறதா, எப்படிப்பட்டவன், சப்போஸ் ஏதோ ஒரு ரீசன்னால் எனக்கு என்ன மரணமோ மரணத்துடைய எண்ணமோ மரணத்துடைய விஷயமோ பார்த்தா அப்படியே ஐயோ நான் செத்து போயிடுவேணும் அப்படிங்கிற விஷயம் திருப்பி 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 ஸ்ட்ராங்காக ஏற்பட்டுருந்ததுன்னா, அதற்கு எப்படிப்பட்ட நிதித்தியாசனம் பண்ணணும், அகம் அமிர்தா ஆத்மா அகம் அமிர்தா பிரம்மா ந ஜாயதே ந மிரியதே அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி 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 ஃபோக்கஸ்டாக அந்த விஷயத்தை மட்டும் அட்ரஸ் பண்ணுறது. சில பேருக்கு எப்படி இருக்கும், நான் ஐசோலேட் செய்யப்பட்டவன், என்ன ஐசோலேட் பண்ணுறார்கள், என்ன ஒதுக்கப்படு என்ன ஆனால் என்ன ஒதுக்குறார்கள், நான் என்ன அப்படியே இக்னோர் பண்ணுறா, ஐ எம் த இன்சிக்னிஃபிகண்ட், இந்த மாதிரி வாசனை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சே என்ன போய் என்ன யாராவது கண்டுக்கிறாளா, இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் வாழ்க்கையில், இவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் எப்படி ஒதுக்கப்பட்டிருக்கேன் பாரிப்போ அப்படின்லாம் அவள்கிட்ட பேசினெல்லாம் நிறையா புலம்பு வாப்பாங்க. அந்த மாதிரி சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கிறவா என்ன பண்ணணும், என்ன அந்த ஐ எம் த இன்சிக்னிஃபிகண்ட் நான் அபூர்ணன் அப்படிங்கிற பாவம் எதனால் ஏற்படுறது, அகம் அபூர்ணகா, அதற்கு எப்படிப்பட்ட நிதித்தியாசனம், அகம் பிரம்மஹா பூர்ணகா அகம் பிரம்மஹா பூர்ணகா என்ன அகம், இதற்கு பேர் பரிச்சேத புத்தின்னு பேர், ஐ எம் த ஸ்மால் ஐ எம் த இன்சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிற விஷயம். அதற்கு என்னது, நான் பிருகத்து நானே அனந்தம் நான் அளவற்றவன் பூரணஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த அறிவை மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி அந்த அப்படிப்பட்ட நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் என்னது, சே ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பான், தெரிஞ்சோ தெரியாமலையோ என்ன ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பான், அந்த தப்புனால் என்ன, சே இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேனே இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன்னு அப்படின்னு கில்ட்டில் அப்படியே அது ஸ்ட்ராங்காக இருக்கும் மனசில். இந்த
இந்த கில்ட்டானது ஹர்ட் கில்ட்டானது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதை எப்படி குறிக்கிறது? சே இப்படி பார்த்த பாவத்தை பண்ணிட்டேனே, நான் பாப்பியாக இருக்கேனே, இப்படிப்பட்ட பாவத்தை பண்ணியிருக்கேனே, பாப்பி ஆகிட்டேனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ எம் த பாப்பி, பாப்பி அஹம். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன நிதித்தியாசனம் பண்ணணும்? நான் பாப்பியா, நான் புண்ணிய பாப அதீதா, நான் எப்படிப்பட்டவன்? புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் அப்பாற்பட்டவன். ஏன்னா புண்ணிய பாவம் எதற்கு? மனசுக்கும் உடம்புக்கும். நான் பிரம்ம சைத்தன்யம் அப்படிங்கிற விஷயம் தீவிரமாக பண்ணணும். இது வந்து டோட்டல் விஷயம். அதற்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க, எப்படி கீதையில் வந்து 6வது அத்தியாயத்தில் இதே விஷயத்தை தான் டீட்டெயிலாக சொல்கிறார். எப்படி சரியான இடத்தில், சரியான நேரத்தில், சரியான ஆசன, சரியான போஸ்டரில் உட்காந்துண்டு என்ன இந்திரியத்தை கட்டுப்படுத்தி, மனதை கட்டுப்படுத்தி, பிராணனை கட்டுப்படுத்தி, அதே நேரத்தில் செல்ல தெளிவான அறிவுடன் செய்யக்கூடிய தியானமானது சமாதி அபியாசா. தியான போஸ்டர் எப்படி இருக்கணும்? நேராக இருக்கணும், என்ன கழுத்து முதுகு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், என்ன சமம் அழகாக ஒரு அழகாக ஸ்லோகம் இருக்கிறது. சமம் காயஸ்ரீரோ, சமம் காயஷிரோ கிரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரா சம்ப்ரேக்ஷ நாசிகாக்ரம் ஸ்வம் திசஷ்சானவலோகயன் பிரசாந்தாத்மனான விகதவீஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா மனசம்யமச்சித்தா யுக்த ஆசீத மத்பரஹ. எப்படி உக்காரணம், எப்படி உடம்பானது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அதற்கு வந்து எப்படிப்பட்ட என்ன பிராணன் எப்படி போயிட்டு வரணும், மனசு எப்படி நிகரகமாக இருக்கணும், இதெல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன். தியானத்திற்கு என்ன என்ன எப்படி உக்காரணும், எந்த காலத்தில் பண்ணணும், கச்ச கச்ச கச்சன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் தியானம் பண்ணுறேன்னு உட்காரக்கூடாது, என்ன அப்படியே மூச்சு வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா. அப்போது இப்படி வந்து சரியான அதே நேரத்தில் ரொம்ப ஹைட்டாகவும் உட்காரக்கூடாது, ரொம்ப அடிமட்டத்தில் உட்காரக்கூடாது, சமமான இடத்துல சரியான இடத்துல உட்காரணும், உடம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கம்ஃபர்டபுளான போஸ்டரில் உட்காரணும், என்ன நீண்ட நேரம் உட்காரத்துக்கான இதாக இருக்கணும், ஆசனம் வந்து ஸ்திரமாக இருக்கணும். இப்படி ஆடிண்டே இருப்பா சில நேரத்தில், ஓம் சகசீர்ஜா புருஜா சகசிராட்ச சகசிரபாத் ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்ய புதோதகிஷவே மந்திரம் சொல்லும்போது அவள் ஆடிண்டே இருப்பாள். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்திரமாக இருக்கணும், ஒரு நிலையில் இருக்கணும். அப்புறம் எப்படி ஓ நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யோ உதோ தைஷவே நம நமஸ்தே தோன்வனே ஜாகுப்யா முததே நம யாவது, அதாவது வாயில் மந்திரம் ஓடின்னு இருக்கோம், வெளியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரையும் பேசிகிட்டு இருப்பாவா, அப்படியே சைகையில் பேசிகிட்டே இருப்பா, வாயில் மந்திரம் ஓடின்னு இருக்கோம். அதனால் இந்திரியங்கள்லாம் அளவாயக்கூடாது, இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்க வேண்டும். அதே மாதிரி மனசு முக்கியமாக, இது ரெண்டும் கனெக்டட், இந்திரியம் மனசும் ஒரே இடத்தில் ஒரே விஷயத்தில் மனதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். இதற்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய, சரீரத்துக்கும் இந்திரிய மனசுக்கும் கனெக்ட் பண்ணுறக்கூடியது வந்து பிராணசக்தி. மூச்சு எப்படி எப்போ எவ்வளோ மூச்சு விடுறோம் எவ்வளோ இழுக்கிறோம்னே தெரியாது, அதை வந்து இன்வாலண்ட்ரியாக பண்ணுறதை வந்து வாலண்ட்ரியாக அந்த மூச்சை வந்து ஸ்திரம் பண்ணி தீர்க்கமாக இழுத்து விட்டு இதெல்லாம் சொல்கிறார். இப்படியெல்லாம் பண்ணோன்னா மனசு இந்திரியம் சரீரம் எல்லாம் ஒரு சாந்தமான பிறகு என்ன எப்படி வந்து யம ஃபஸ்ட்டு வந்து குணங்களை குறிக்கிறது, அந்த மாதிரி பக்குவப்பட்ட மனதாக இருக்கணும் யமா நியமா. அப்புறம் ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா. பிரத்யாகாரங்கிறது இந்திரிய நிகிரகம், பிராணாயாமங்கிறது பிராண நிகிரகம் இல்லையா. ஆசனாங்கிறது வந்து போஸ்டர், பிரத்யாகாரா. அப்புறம் கடைசி மூணு தாரணா தியானா சமாதி. இந்த தாரணா தியானா சமாதி தான் இங்கே வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அதற்கு மிச்சதெல்லாம் ப்ரிப்பரேஷன், புரியறதா? அப்போது எதற்காக இதெல்லாம் பண்ண வேண்டும் அப்படின்னா, சத்வாசனான்னு எதை சொல்லப்பட்டதோ, எது சத்வாசனாவோ, தச்சிந்தனம் தற்கத்தனம், இந்த என்னுடைய சொரூபத்தில் நிலைத்து நிற்பதற்கு அதே விஷயமாக சிந்தனை பண்ணிட்டு அதுலேருந்து எப்போதுமே கொஞ்சம் கூட சறுக்காமல் இருக்கக்கூடிய விஷயம், அப்படி அபியாசம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு இல்லையா. அதற்கு எவ்வளோ மனசு சாந்தமாக இருக்கணும், எவ்வளோ பக்குவமாக இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்போது இந்த சமாதி அபியாசம் யாருக்கு சொல்லப்படுறது அப்படின்னா, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லார்ட்டையும் முக்கியமாக இப்படிலாம் பண்ணணும், என்ன பண்ணோம், எல்லாவற்றையும் துறந்து எல்லா விஷயத்துலேருந்தும் விலகி தனித்து இருந்து இதை செய்ய வேண்டும், புரியறதா?
அப்போது ஏன் அப்படின்னா இவ்வளோ படித்து கூட இந்த ஞான பலன் எனக்கு ஏற்படலையே, திருப்பி திருப்பி அகங்கார மமக்கார வாசனா அதோடைய ஆதிக்கம் ராகத்வேஷம் ஏதோ ஒரு மூலியமாக, சொன்னேன் இல்லையா பலவிதமான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஏதோ ஒரு மூலியமாக அதோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கே, அப்படிப்பட்டவனுக்கு கண்டுபிடிச்சு இந்த சமாதி அபியாசம் ஆப்ஷனலாக என்ன ஃபைனல் லெக்கில் வந்து இதை பண்ணக்கூடியது. இது யாரால் முடிவு பண்ண முடியும்? குருவால் முடிவு பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நாம தான் இதற்கு பண்ண வேண்டும். ஸோ நம்மளை எவ்வளோ அலர்ட்டாக இருக்க வேண்டியிருக்கு, என்னெல்லாம் நமக்கு பிரதிபந்தம் இருக்குங்கிறத நம்ம ஜாக்கிரதையாக கண்டுபிடிச்சி இதை பண்ண வேண்டும். அப்போது அப்படிப்பட்ட சமாதியில் என்ன நடக்கிறது? இப்படி தாரணா தியானா சமாதி, கடைசியாக இந்த தியானம் ஏற்படுறதுக்கு சரியான தியான போஸ்டரில் உட்காந்துட்டு டைம் சூழ்நிலை எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்த பிறகு மனதை தாரணா செய்ய வேண்டும். தாரணா அப்படின்னா ஒரு விஷயத்தில் பொருத்த வேண்டும். என்ன விஷயத்தில் இப்போ பொருத்துகிறோம்? ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணலாம், வேறு என்ன பண்ணலாம், என்ன கத்துண்டோமோ, ஸ்ரவண மன்னனத்தில் எதை அடைந்தோமோ அந்த விஷயத்தில் மனதை பொருத்த வேண்டும். ஃபிக்ஸிங் த மைண்ட் இஸ் தாரணா. அப்புறம் என்னது, பொருத்திய விஷயத்தில் அதிலேயே தொடர்ந்து இருக்கிறதுக்கான முயற்சி செய்ய வேண்டும். தியானா திருப்பி திருப்பி ஸ்லிப் ஆகும், வேறு வேறு விஷயத்துக்கு அலை பாயும் மனசு, அதை திரும்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், திரும்பியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் 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 ரிப்பீட்டட் ஃபிக்ஸிங் அல்லது ஃபிக்ஸ் பண்ண இடத்துல தொடர்ந்து அதிலே நிலைத்திருக்கிறதுக்கான விஷயம் வந்து தியானா. அப்போ எதோடைய தியானம் பண்ணுறோம் இங்கே? ஞானத்துக்கு பிறகு ஆத்ம தியானம். அப்போ சப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் என்னது? ஆத்மா. ஆத்மானா யார்? அகம். மெடிடேட்டிங் த மெடிடேட்டர். புரியறதா? அதுக்கப்புறம் என்னது அடுத்த ஸ்டெப்பு? சமாதி. சமாதியை ரெண்டாக பிரிப்போம். என்னது? சவிகல்ப சமாதி, நிர்விகல்பக சமாதி. எது சவிகல்பக சமாதி அப்படின்னா, அங்கே வந்து நம்மளுடைய முயற்சி தொடர்ந்து இருக்கும். சமாதி இதே விஷயத்தில் இருக்கணும், இதிலேயே நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிற முயற்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதாவது நமக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டதுன்னா, டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு, டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு, தியானம் கலையறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கிறது. புரியறதா? அப்போது வில் அங்கே இன்வால்வ், என்னுடைய டோட்டல் முயற்சியில் நான் தியானத்தில் இருப்பது, அதே விஷயத்தில் இருக்கிறதுக்கு பேர் சவிகல்பக சமாதி, சவிகல்பம். அப்பக்கப்போ ஒரே விஷயத்தில் இயல்பாக இல்லாமல் முயற்சி செய்து இருக்கக்கூடியது. இதோடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன? இப்படி பண்ணி 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 என்ன ஆகிடுறது அப்படின்னா, நிர்விகல்பம். டோட்டல் சமாதியில் இருக்கேன், என்ன சுற்றி நடந்தாலும் அங்கே வந்து எந்த டிஸ்டர்பன்ஸோ டிஸ்ட்ராக்ஷனோ ஏற்படாது இல்லையா. சில பேர்லாம் சொல்லுவா, கேட்டிருப்போம், நம்ம படிச்சிருப்போம், சமாதிக்கு போகிறார், எவ்வளோ நாள் கழிச்சு வருவாரோ தெரியாது. புரியறதா? அப்போது எதனாலையும் உடம்பு மனசு இந்திரியம் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையாலையும் கொஞ்சம் கூட பாதிக்கப்படாமல் இயல்பாக எஃபர்ட்லெஸ்ஸாக எந்த முயற்சி இல்லாமல் அந்த அதே விஷயத்தில், இந்த ஆத்மா விஷயத்தை தியானம் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதே விஷயத்தில் அன்டிஸ்ட்ராக்டடாக சாமான்யமாக சகஜமாக இருக்கிறதுக்கு பேர் நிர்விகல்பக சமாதி. அப்படி இந்த ஸ்டேஜை பிரிக்கிறார். இந்த சமாதி முறையை யூஸ் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே யோக சாஸ்திரத்தை நம்ம எதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறோம்? நிர்விகல்பக சமாதி அடையிறதுக்காக இல்லை, சவிகல்பக சமாதி அடையிறதுக்காக இல்லை, அது நோக்கம் கிடையாது. எது நோக்கம்? அகம் பூர்ணஹா, அகம் நித்யஹா, அகம் அம்ருதஹா. அந்த விஷயம் நமக்கு மீண்டும் மீண்டும் மனசில் கொண்டு வரத்துக்கு இந்த சமாதி முறையை பயன்படுத்துகிறோம். புரியறதா? அப்போது என்ன, இந்த ப்ரொசீஜர் ஆனது எதற்காக? சமாதி வந்து எப்படி இருக்குது? சாதனமாக இருக்கிறது. சமாதியானது லட்சியம் கிடையாது. சமாதி வருதோ இல்லையோ இது எல்லாம் யூஸ் பண்ணி, இதெல்லாம் பயன்படுத்தி ஆத்ம தியானம் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி கம்ஃபர்டபுளாக நம்ம மனதில் கொண்டு வரத்துக்கான ஏற்பாடு. அப்போது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்னதுக்கும் இந்த சமாதி அபியாசத்துக்கும் ஒரு பர்டிகுலர் விஷயம் தடையாக இருக்கிறது, ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் தடையாக இருக்கிறது. அதை காயின் பண்ணி ஃபோக்கஸ்டாக அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி அந்த தடையை நீக்குவது. ஒரு தடையானா பல தடை இருக்கலாம், ஒன்று ஒன்றா எடுத்துட்டு நம்ம பண்ணுறது. புரியறதா? அப்போது இந்த விஷயமானது மனசில் வந்து டோட்டலாக பண்ணக்கூடிய விஷயம்.
அதை வந்து இத்தனை நேரம் எதை பார்த்தோமோ எந்த சமாதி அபியாசத்தை பார்த்தோமோ அதை 341வது ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்துகிறார். போன கிளாஸில் இதை ஆரம்பித்தோம். சர்வாத்ம சித்தையே பிக்ஷோஹோ கிருதஸ்ரவண கர்மணா சமாதிம் விததாத்யேஷா சாந்தோ தாந்தோ இது ஸ்ருதிஹி. ஸ்ருதிஹி சமாதிம் விததாதி. ஸ்ருதி என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, எதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா, சமாதியை ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸ்ருதி இந்த அபியாசத்தை, சமாதி அபியாசத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறது எதற்காக? சர்வாத்ம பாவ சித்தையே, சர்வாத்ம சித்தையே, இந்த ஞான நிஷ்டைக்காக. எது சர்வாத்ம பாவகான்னு பார்த்தோமோ அந்த விஷயத்துக்காக, நேச்சுரலாக வந்து ஞானம் ஞான நிஷ்டா ஆகிறதுக்கான எந்த எப்படி தேவையோ இந்த நிதித்தியாசனத்துடைய பலன் சர்வாத்ம பாவகா, அந்த விஷயத்திற்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது. எப்படி ஸ்ருத்தினா என்னது? இங்கே வேதாந்தம் உபனிஷத்து, பிரகதாரணிக உபனிஷத்தில் வரக்கூடிய சாந்தோ தாந்த உபரதா தித்திக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யதி. அப்போது இப்படி இந்த சாந்தா தாந்தா இது ஸ்ருதிஹி, எப்படி வந்து உபனிஷத்தானது என்ன சாந்தா தாந்தா அப்படின்னு சொல்கிறதோ, ஷம தம உபரமன்னு சொல்கிறது, அதெல்லாம் செய்து என்ன ஒரு பிக்ஷுவானவன், ஒரு நிதித்தியாசகன், கிருதஸ்ரவண கர்மனா, யாப்படிப்பட்ட நிதித்தியாசகன், ஸ்ரவணம் மனநத்தை நன்கு முடித்தவன், அவனுக்கு சர்வாத்ம பாவ சித்தையே, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விஷயம் ஸ்பான்டேனியஸாக ஏற்படுறதுக்கு என்ன குறிப்பிடுறது? சமாதி அபியாசத்தை ரெக்கமெண்டு பண்ணுறது. அந்த சமாதி அபியாசம் உனக்கு சொல்ல போகிறேன். எது சர்வாத்ம பாவா? போன கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்தோம். சர்வம் ஆத்ம இதி பாவா, அல்லது சர்வம் அனாத்ம என்ன மித்யா இதி பாவா, சர்வம் ஆத்ம சத்தியம் இதி பாவா, அல்லது அகம் சத்தியம் இதி பாவா, அனாத்ம விஷயம் எது எனக்கு வேறாக இருக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கேனோ அது வெறும்ன மித்யா தோற்றம் மட்டுமே. அதனால் என்ன ஆகிடுறது? சமத்துவம் யோக உச்சத்தேன்னு எப்படி சொல்லப்படுறதோ அந்த விஷயம் கீதையில் சமத்துவம் யோக உச்சதே இல்லையா? அப்போது சாந்திம் பரமாப்னோதி. இதனால் என்ன ஆகிறது? சர்வாத்ம பாவனால் டோட்டல் சாந்தி, பர்மனண்ட் சாந்தி நமக்கு ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக இங்கே புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இன்னொரு சைடு நோட் என்ன அப்படின்னா, சாந்தா தாந்தா அப்படின்னு ஷம தம உப்பரம சொல்லும்போது இதெல்லாம் எங்கே கேட்ட மாதிரி இருக்குது? ஷம தம உப்பரம எல்லாம் கேட்டிருக்கோமா? எங்கே கேட்டிருக்கோம்? சத்துவபோதத்தை கேட்டிருக்கோம். இங்கே விவேக் சூடாமணி ஆரம்பம் அப்படி தான் ஆரம்பிச்சது இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட விஷயமானது எதற்காக, எங்கே வந்து நமக்கு சாதன சதுஷ்டயத்தில் ஏற்படக்கூடிய அங்கே எதெல்லாம் அரியர்ஸ் சமதம எங்கே வந்து குறைஞ்சிருக்கிறதோ அதெல்லாம் எங்கே வெளிப்படுறது? இந்த இடத்துல வந்து வெளிப்படுறது, புரியுறதா? அப்போது ஒரு விதத்தில் என்ன பண்ணுறோம், என்னெல்லாம் சாதன சதுஷ்டயத்தில் டெஃபிசிட் இருக்கோ அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் தடையினால் இந்த ஞான பலனானது, ஞான பலனானது நமக்கு தடைப்படுகிறதோ அதையும் இங்கே சரிப்படுத்துகிறவாறு ஏற்படுகிறது. அதனால் இன்டர்னலாக ஆக்சுவலாக என்னாகிறது, அங்கே வச்ச அரியர்ஸை இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம், புரியறதா? அப்படி வந்து இங்கே வந்து சொல்லப்படுறது. ஸோ அந்த சமாதி அபியாசத்தில் என்ன பண்ண போகிறாருன்னா, அறிமுகப்படுத்தினதை டீட்டெயிலாக சொல்ல போகிறார், புரியறதா? அப்போது என்ன அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்கே சமாதி வந்து மோட்சம் கிடையாது, சமாதினால் முக்தி கிடையாது, சமாதினால் ஞானம் கிடையாது. சமாதி எதற்காக? பயங்கரமாக இருக்கக்கூடிய மனசு ரொம்ப இருக்கக்கூடிய அப்படியே அலைப்பாஞ்சண்டு அதை இந்த விஷயத்தில் இந்த சாஸ்திர விஷயத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு தீவிரமாக இருக்கக்கூடிய மனதில், சிரவணம் பண்ண மனதில், நிதித்தியாசனம் பண்ண முடியாமல், அல்லது இந்த ஞான பலன் தடையாக இருக்கக்கூடிய மனதில், அப்படிப்பட்ட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அதை பயிற்சி பண்ணி அதை சாந்தப்படுத்தி அதில் ஒரே விஷயத்தை நிலைத்து நிற்பதுக்காக ஏற்படக்கூடிய இந்த ப்ரொசீஜர் சாதனம் என்ன வேணால் வேர்ட் சொல்லலாம், புரியறதா? அதனால் யோகசாஸ்திரத்தை பயன்படுத்தி
நம்மளுடைய லட்சியம் என்னது? அகம் பிரம்ம அஸ்மி இது நிஷ்டா ஞானம் அல்லது சர்வாத்ம பாவஹா. கோல் அது. அதற்கு வழிமுறை சாதனம் இந்த நிதித்யாசனம், அதில் வந்து சமாதி அபியாசா அப்படின்னு சொல்லப்படுறது. சரியா, இது நம்ம தான் பர்சனலாக பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்கே குறிப்பிடுறது. ஃபர்தராக அந்த விஷயத்தை சொல்ல போகிறார். 342 ஆரூடசக்தேரகமே ஆரூடசக்தேரகமோ விநாசஹ. கர்த்தும் ந சக்ய சஹசாபி பண்டிதை. ஏ நிர்விகல்பாக்ய சமாதி நிஷ்சலாஹ. தானந்தரானாந்த பவாஹி வாசனாஹ. சரி, அப்போ இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, என்ன இந்த சமாதியை அறிமுகப்படுத்தி இங்கே ஃபர்தராக என்ன சொல்கிறார்னா, இந்த சமாதி அபியாசமானது நாட் கம்பல்சரி, இது வந்து ஆப்ஷனல், இது வந்து ஆப்ஷனலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணது. ஆனால் சில பேருக்கு, அதிகமாக அதிகபட்சமானவாளுக்கு இது தேவையில்லை, ஆனால் நிறைய பேருக்கு இது தேவைப்படுகிறது. எப்படிப்பட்டவர்களுக்கு அப்படின்னா, அவர்களுக்கு இந்த அகங்கார மமக்கார வாசனாவானது யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ, யாருக்கு அது ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ, அதுதான் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லப்பட்டது. சரியா, அப்போது அந்த விஷயம் வந்து பர்சனலாக நம்ம தான் டிசைட் பண்ணணும். முன்னாடி சொல்லப்பட்ட ரெண்டு விதமான நிதித்யாசனம் இல்லையா, அலர்ட் லிவிங் அண்ட் தச்சிந்தனம் தத்கதனம், அது யாருக்கு பயன்படவில்லையோ அவர்கள் இதை மேற்கொள்ளலாம். இது சில பேருக்கு தேவைப்படுறது. எதனால்? ஆரூடஹா சக்தியே அகமஹாஷ் விநாஷா. அகங்கார மமக்காரம் எப்படி இருக்கிறது? ஆரூட சக்தியா, பவர்ஃபுல்லான அகங்காரமாக இருக்கிறதான். புரியுறதா? அகங்காரம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது அந்த வாசனா, அதனால் அவர்களுக்கு அகமக விநாசா, இந்த அகங்கார மமக்கார வாசனாவானது விநாசா, விநாசகனா அந்த வாசனா க்ஷயம், அந்த வாசனாவானது நீக்கப்படுறதுக்கான வழிமுறை இந்த சமாதி அபியாசா. எப்படி அகங்கார மமக்கார வாசனா நீக்கப்படுறதுனா என்ன அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே அகங்காரம் மமக்காரம் நீக்கிறது அப்படின்னா, அதோடைய ஆதிக்கத்தை மேக்ஸிமம் மினிமைஸ் பண்ணி அது ரொம்ப கம்மியாக செய்யப்பட்டு, அது எப்படி ஆகிறது, ரொம்ப அதோடைய வீரியமானது ரொம்ப கம்மியாகவும், நமக்கு மனசில் எந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்படாத அளவுக்கு அந்த அகங்கார மமக்காரம் இருக்கணும். புரியறதா? அதற்கு அப்படிப்பட்ட ஆரூட சக்தி அப்படி ரொம்ப புஷ்டியான அகங்காரத்தை என்ன எப்படி வெளிப்படுறது, எல்லா விதமான ஹர்ட்டு, கில்ட்டு, காம்ப்ளெக்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லையா, எல்லா விதமான துக்க கஷ்டம் எல்லாமே அதனால் ஏற்படுகிறது. அதை வந்து நம்ம என்ன அதுக்குனால அப்படி, அதோடய இண்டிகேஷன் நமக்கு அகங்காரம் புஷ்டியாக இருக்கிறது அப்படின்னு. அது என்ன அர்த்தம், தேவைக்கு மேல் அதை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், அது ஆக்சுவலி மித்யா வஸ்து, அதற்கு ஒரு உண்மையான ரியாலிட்டி கிடையாது. ஆனால் அதுக்கு அதிகமாக சத்தியத்துவம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால என்ன ஆகிடுத்தது, அது புஷ்டியாகி சம்சாரத்தை மனதில் வெளிப்படுத்துகிறவாறு ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட சஹசா கர்த்தும் ந சக்யா, அப்படி சக்தியாக இருக்கக்கூடிய புஷ்டியாக இருக்கக்கூடிய அந்த அகங்கார மமக்காரம் என்ன ஆகிறது, அதை வந்து நீக்கிறதுக்கு நீக்க முடியாது. சஹசா கர்த்தும்ன சக்யா, அவ்வளோ சுலபமாக இதை நீக்க முடியாது. பண்டிதை அபி, எடுக்க முடியாது. பண்டிதா அபி, யார் ஸ்ரவணம் மனனம் பண்ணினவர்களோ அவராலையும் இதை நீக்கிறதுக்கான, அதை கட்டுப்படுத்துவதற்கான, அதோடைய வீரியத்தை குறைப்பதற்கான பலம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். புரியறதா? அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாருக்கு இந்த சமாதி அபியாசா அப்படிங்கிற விஷயம், அப்படிப்பட்டவர்களுக்கு ஏ நிர்விகல்பியாதி சமாதி நிஷ்சலாகா,
அவர்கள் இப்படி நிர்விகல்பக சமாதி அபியாசமானது சின்சியராக மேற்கொள்ள வேண்டும் இந்த நிர்விகல்பக சமாதி முறையை எடுத்து கொள்ள வேண்டும் அதனால் என்ன ஆயிடுறது அதனால என்ன என்ன கோல் இங்க அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கற விஷயத்தில் நிலைத்திருப்பது அதற்கு என்னெல்லாம் தடை இருக்கறதோ இந்த சமாதி அபியாசத்து மூலமா நீங்கப்படுகிறது புரியறதா ஏ எவன் ஒருவன் அவர்கள் இல்லையா நிர்விகல்பக சமாதி நிர்விகல்ப்யாதி நிர்விகல்ப்யாதினா தாரணா தானா சமாதி சவிகல்பக சமாதி நிர்விகல்பக சமாதி என்ன நிஷ்சலாஹா நிஷ்சலாஹா அப்படின்னா தெல்ல தெளிவாக சந்தேகம் இல்லாமல் டைரக்டாக உறுதி கொண்டு இந்த விஷயத்தை எடுத்து கொள்ள வேண்டும் அப்படி பண்ணினோமே ஆனால் தான் அனந்தர புரியறதா அப்போது அப்படி பண்ணுவதனால மட்டுமே தான் இங்கே வந்து எல்லாம் கிளியராக வருதா எல்லாருக்கும் சவுண்டு அப்போது அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன இந்த அகங்காரம் அப்படி பண்ணாமல் இந்த அகங்காரம் மமகாரம் நாசனம் பண்ண முடியாது கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் ஒரே விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் மொனோட்டனஸாக சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஒரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வந்து தேர்டு கைண்ட் ஆஃப் நிதித்தியாசனத்தை பார்த்துட்டு வரோம் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணினா இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம் மூணாவது வந்து சமாதி அப்படிங்கிற விஷயத்தை சாதனமாக எடுத்துக்க சொல்கிறார் எதற்காக அப்படின்னா அகங்கார மமக்காரம் அந்த வாசனையானது ஞானத்துக்கு பிறகும் அதோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது நேச்சுரலாக அது அதிகமாக இருக்குது அது வந்து ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறது அது எப்படி வெளிப்படுறது மனசில் ஏற்படக்கூடிய பலவிதமான டிஸ்டர்பன்சஸ்னால் ஞானம் இருந்தும் அதே மாதிரி இருக்கே படித்தும் என்ன பிரயோஜனம் அப்படிலாம் தோணும் அதற்கு அவர்களுக்கு எப்படி சொல்லப்படுறது அப்படின்னா இந்த நிதித்தியாசனம் இந்த விஷயமானது சமாதி தியானத்தில் உட்காந்துண்டு தேவைப்பட்டால் சந்யாசம் எடுத்துண்டு இல்லை எங்கே இருந்தாலும் எதுவுமே பண்ணாமல் ஒரே விஷயமாக சமாதியில் இருந்து இந்த விஷயத்தை கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது சொல்கிறது இதை பண்ணாமல் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அகங்கார மமக்காரத்துடைய சக்தி அதோடைய வீரியத்தை குறைக்க முடியாது பண்டிதர்களும் உட்பட தான் அனந்தரகா வேறு வழி கிடையாது ஏன் அப்படின்னா ஏன் அப்படி சொல்லப்படுறது ஏன் இந்த அகங்கார மமக்காரத்தை அவ்வளோ நீங்கள் அகங்காரத்தை மமக்காரத்தை பூஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஆனால் அகங்கார மமக்காரம் அகங்கார மமக்காரன்னு அதையே அப்படி பூஸ்ட் பண்ணுறேலே அப்படின்னு கேட்டேன்னா அனந்தபவாஹி வாசனா ஜென்மாந்திரமாக கல்பக்கோட்டி ஜென்மாந்திரமாக இந்த அகங்கார மமக்காரம் அப்படியே குண்டா புஷ்டியாக நன்னா விளைந்திருக்கிறது அது எப்படி வருது இப்போது ஞானத்துக்கு பிறகும் அது அப்படி இருக்கிறதுனால விபரீத பாவனாக வருது இங்கே பாரு நீ இந்த உடம்பு பாரு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு உனக்கு எவ்வளோ கஷ்டம் உன்னை போய் இப்படி சொல்லிட்டான் பாரு உன்னெல்லாம் ஒதுக்கிட்டா பாரு உன்னை நீ அப்படியெல்லாம் பண்ணப்பாரு நீ நல்லவனா நீ இப்படி எல்லாம் வரும் நீன்னு வரும் எதை குறிப்பிடுறது உடம்பு மனசை குறிப்பிட்டு ஒரு ஒரு எண்ணமாக அனந்தமாக இருக்கக்கூடியது பெரிய கடலாக இருக்கிறது இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அது எப்படி வெளிப்படுறது காமா குரோதா லோபா மோகா மாத்சரியா மதா இது எல்லா விஷயமாக மனசில் வந்து விளையாடி பூந்து விளையாடி என்ன பண்ணுறது ஐயம் த காமி ஐயம் த குரோதி ஐயம் த லோபி ஐயம் த மோகி ஐயம் த மதி ஐயம் த மாத்சரியி ஆனால் நான் யார் அயம் த என்னது அயம் த நித்யா அயம் த சுத்தா அயம் த முக்தா அயம் த பூர்ணா அப்படி போய் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அயம் த சோ என் சோ அப்படின்னு திருப்பி 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 என்ன ஒரு பெரிய போராட்டம் மாதிரி ஆகிடுறது அப்போது அதனால் என்ன விபரீத பாவனா அந்த வாசனா அப்படிப்பட்டது அகங்கார மமக்காரன இன்டென்ஸாக இருந்ததுன்னு கண்டுபிடித்தோமேயானால் என்ன பண்ண வேண்டும் இந்த சமாதி முறையில் எடுக்க வேண்டும் நிர்விகல்பக சமாதி அந்த வழிமுறையை பயன்படுத்தி தீவிரமான பத்தியத்துடன் ஆசனா தாரணா அப்படியே சரீர லெவலில் இந்திரிய லெவலில் மனசளவில் புத்தி அளவில் எல்லா விஷயத்தையும் நிகிரகம் பண்ணி ஒரே லட்சியமாக கொண்டு பெரிய ஒரு பெரிய சாதனையாக இதை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க சரியா 343 எங்கேயோ போயிடுது சாரி ஆ
இரநூத்தி எட்டாவது பேஜ். ஸ்லோகம் பெருசாக இருக்கும், மெதுவாக படிக்கலாம். சாரி, 343. அடுத்ததுக்கு போயிட்டேன். அஹம் புத்தியைவ மோஹின்யா, யோஜயித்வா வ்ருதோர்பலாத் விக்ஷேப சக்திஃ புருஷம் விக்ஷேபயதி தத்குணைஹி. சரி, இப்படி சமாதி வந்து, சமாதி எந்த சமாதி? சாய்பாபா சமாதி அடைந்த நாள், அப்படிப்பட்ட மகான் சமாதி அடைந்த நாள், அந்த சமாதி அப்படி அந்த விஷயத்தை சொல்லலை. இங்கே சமாதிங்கிறது வந்து ஒரே ஆத்ம சையம, ஒரே விஷயத்தில் இயல்பாக அந்த விஷயமாகவே இருந்துண்டு, அதே நினைப்பாக இருந்துண்டு, அதிலேருந்து எந்த பிளவு படாமல் இயல்பாக அந்த விஷயத்தில் பொறுத்து நிற்பது, பொறுத்தி இருப்பது, அதற்கு பேர் சமாதி. சரியா? தமிழ் சமாதி இல்லை. சரி, அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன அந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தி அது யாருக்கு செய்ய வேண்டுங்கிறத சொல்லிட்டார். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறார்னா, அந்த டாப்பிக்குக்குள்ளே சமாதிக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி, நம்ம அவ்வளோ தீவிரமாக இருக்கும், அகங்காரம் மமக்காரம் அவ்வளோ புஷ்டியாக இருக்கும், அனந்த ஜென்ம பாவாகா அவ்வளோ ஜென்மத்திலேருந்து வந்தது அப்படின்லாம் சொல்லியிருக்கே, அப்படி வரத்துக்கு, அந்த அகங்கார மமக்காரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்பன்ஸாக இயல்பாக இருக்கிறதுக்கு என்ன எது காரணமாக இருக்குமா அப்படிங்கிற அந்த காரண விஷயம் அந்த டாப்பிக்கை எடுத்துகிட்டு பேச போகிறேன். புரியறதா? அப்போ என்னாருது, கொஞ்சம் வரக்கூடிய ஒரு 7-8 ஸ்லோகங்களானது சமாதி டைரக்டாக இல்லாமல் அதுலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி, இந்த அகங்கார மமக்கார விபரீத பாவனா வாசனா ஏன் அவ்வளோ தீவிரமாக இருக்கிறது, அதற்கு எது காரணம் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதனால் சமாதி அப்படின்னு டிரைவ் பண்ணி போக போகிறார். சரி, அப்போது என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்க, இந்த விபரீத பாவனா, இத்தனை நேரம் பேசின அந்த வாசனா எது அப்டக்கிளாக இருக்கிறதோ இல்லையா, இந்த ஹபிச்சுவல் ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன எது காரணமா, எது காரணம் அப்படின்னா விக்ஷேப சக்தி காரணம். விக்ஷேப சக்தினால் இது இப்படி இருக்கிறது. இந்த வார்த்தை வந்து நமக்கு புதுசாக இருக்கும், இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னாக்க, என்ன கிளாஸ் நம்பர் 45, 46, 47 முக்கியமாக ஸ்லோகங்கள் 139 140, 141 அப்படி பார்த்தோன்னாக்க, 140 திரோபூத்வா ஸ்வாத்மன்ய அமலதரோ தேஜவதி புமான் அநாத்மானம் மோகாதமஹமிதி ஷரீரம் கலயதி ததஃ காம க்ரோத பிரபிருதி பிரமும் பந்தன குணைஹி பரம் விக்ஷேபாக்யா ரஜச ஊரு சக்திர் வியதயதி. இந்த ஸ்லோகம் நம்ம படிச்சுட்டோம், 140th ஸ்லோகம். அப்படிப்பட்ட விஷயம் என்னது அப்படின்னா, எது அப்புறம் என்ன, கோ நாம பந்த கதமேஷ ஆகத கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷா கோசாவனாத்மா பரம க ஆத்மா தயோர் விவேக கதமே தஜுச்சதாம். இதை எங்கேயோ கேட்டிருக்கோமோ, தத்துவபோதத்தில் படித்தோமோ அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. என்னது இது? இதை வந்து ஒரு 1000 தடவை நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம். இது 101st கிளாஸு, 1000 தடவை சொல்லியிருப்போம்னா எவ்வளோ தடவை இதை சொல்லியிருப்போம் நம்ம, கரெக்டாக? அப்படின்னா இது ஸ்லோகம் 49. கதமேஷ ஆகதா கதம் பிரதிஷ்டாசிய, எப்படி இந்த பந்தமானது வந்தது, எதனால் இந்த பந்தம் ஏற்படுதுன்னு சொல்லும்போது என்ன பார்த்தோம், அஜ்ஞானம் ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு ரெண்டு விஷயத்தை டீட்டெயிலாக பார்த்தோம். எது ஆவரணம் அப்படின்னா, எது கன்சீல் பண்ணுறதோ, எது மூடுகின்றவாறு இருக்கிறதோ. எதை மூடுகிறது? நான் யாருங்கிற என்னுடைய ஸ்வரூபத்தை மறைத்ததாக எது இருக்கிறதோ அந்த சக்திக்கு பேர் ஆவரண சக்தி அல்லது அஜ்ஞானம். அதனால் என்னாகிறது,
நான் இப்படிப்பட்டவன் ப்ரொஜெக்ஷன் தவறாக என்ன பற்றின மிஸ்கன்க்ளூஷன் என்ன பற்றின தவறான தோற்றம் அறிவு எனக்கு ஏற்படுறது அது விக்ஷேப சக்திஹி அநாத்மனி ஆத்மஹ இதி அகம் இதி பாவஹ புரியுறதா அப்படி அந்த ஆவரண சக்தி விக்ஷேப சக்திஹி எது எரர்னு பார்த்தோமோ எது தவறு அப்படிங்கிறத பார்த்தோமோ என்ன எது நான் அப்படிங்கிறது இந்த உடம்பு மனசு அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து தவறாக சொல்கிறோமோ அது அதனால தான் பந்தமானது வந்திருக்கிறது அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தோம் அதே விக்ஷேப சக்தி எப்படி இருக்கிறது இங்கே வாசனாமயமாக இருந்தும் அது தடையாக இருக்கிறது கடைசி மட்டும் அப்படிங்கிறத வந்து இங்கே கனெக்ட் பண்ணுற அப்போ அந்த விஷயத்தை இப்போ ஞாபகப்படுத்திட்டோன்னா விக்ஷேபம் விக்ஷேபம் விக்ஷேபம்னு சொல்லும்போது நமக்கு அதோடைய அர்த்தம் இங்கே பொருந்தி இதை புரிஞ்சிக்க முடியும் புரியறதா அப்போது ஆவரணம்னா அஜ்ஞானம் என்ன பற்றின அஜ்ஞானம் இக்னரன்ஸ் அது எதனால் நீங்கிறது அது அப்போது அந்த ஆவரணமானது என்ன பண்ணணும் சிரவண மனனத்தினால் அஜ்ஞானத்தை நீக்க வேண்டும் சிரவண மன்னனத்தினால் அஜ்ஞானம் நீக்கினதுனால இந்த விக்ஷேபமானது என்ன ஆகிறது முழுமையாக அதோடைய வீரியம் வீக்கனாகி ரொம்ப மினிமமாகி நிதித்தியாசனத்தில் அதை ஆத்ம தியானத்து மூலியமாக டோட்டலாக எடுத்து விடுகிறோம் புரியறது இல்லையா அதே விஷயம்தான் அப்போது நிதித்தியாசனம் நமக்கு வந்து என்ன இவ்வளோ நாள் நான் படிச்சிருக்கேன் இதே விஷயமா சிந்தனை பண்ணியிருக்கேன் எவ்வளோ கிளாஸ் கேட்டிருக்கேன் இல்லையா எனக்கு இது பண்ணவே முடியலையே இது பண்ணவே முடியலையே திருப்பி திருப்பி அதே பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொன்னோன்னா அதற்கு என்ன காரணம் விபரீத பாவனா இந்த விபரீத பாவனாக்கு எது ரூட் காசாக இருக்கிறது விக்ஷேப சக்தி விக்ஷேப வாசனான்னு சொல்லலாம் இந்த இடத்துல சரியா அப்போது அதுதான் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு ஆவிருத்த பலாது கரெக்டாக ஆவர்த்த பலாத் ஆவர்த்த பலாத்துன்னா என்ன ஆவரணம் சக்தியோடைய ஆவரண சக்தியம் சக்தி இருக்கிறதுனால ஆவரண சக்தியோ உடைய உதவினா உதவினால் இந்த விக்ஷேப சக்தி எது விக்ஷேப சக்தி அகம் புத்தியா யோஜயித்வா புருஷம் புரியுறதா அகம் புத்தியா அகம் புத்தியா யோஜயித்வா அகம் அகம் புத்தியா அப்படின்னு என்ன அர்த்தம் அகங்கார புத்தியா அல்லது அகங்கார மமக்கார புத்தியா என்ன பண்ணுறது நான் அகங்காரம் என்கிற பாவத்தை உற்பத்தி பண்ணுறது அல்லது ஜீவபாவத்துக்கு இந்த விக்ஷேப சக்தி வாசனா இந்த விக்ஷேப வாசனா அதற்கு தடையாக அது வந்து அகங்காரம் அகம் போக்தா அகம் கர்த்தா அப்படிங்கிற விஷயத்திற்கு காரணமாக இருக்கிறது எது விக்ஷேப சக்தி நான் இந்த உடம்பு மனசு அப்படின்னு கருதுவது அப்படிப்பட்ட வாசனானால் அப்படிப்பட்ட விபரீத பாவனா என்னாகிறது ஞான பலத்திற்கு தடையாக இருக்கிறது ஞான நிஷ்டைக்கு தடையாக இருக்கிறது அந்த விக்ஷேப சக்தியை பற்றி சொல்ல போகிறார் ஒன்று ஒன்றா அப்போது அதனால் என்னாகிறது நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற விக்ஷேபம் ஏற்படுறதுனால என்ன ஆகிடுறது அகம் தி ஐஎம் தி அகங்காரா ஐஎம் நாட் தி ஆத்மா அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக டாமினன்ட் ஆகிடுறது அதனால் என்னது மோகினி அகங்காரா இல்லையா அகங்காரம் எப்படி ஆகிடுறது மோகத்தை ஏற்படுத்துவது மோகத்தை ஏற்படுறது அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே நான் இந்த உடம்பு மனசுங்கிறது வந்து டாமினண்ட்டாக இருக்கிறது அந்த விபரீத பாவனா வந்து மோகினியாம் அகங்காரா அப்படிங்கிறார் மோகினியா யோஜித்வா அப்படின்னா கனெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் கனெக்ட் பண்ணுறதுன்னா என்ன ஐடென்டிஃபை பண்ணுறதுங்க உடம்பு மனசு அப்படின்னு அதனால் என்ன ஆகிடுறது ஆவரணம் அதுலேருந்து விக்ஷேபம் அதுலேருந்து என்னது அகங்காரம் அதுலேருந்து அகங்காரம் அம்மக்காரம் புஷ்டியாகி சம்சாரம் புரியுறதா எப்படி இந்த சைக்கிள் ஏற்படுறதுன்னு அதனால் அதோடைய பலன் என்ன விக்ஷேபயதி விக்ஷேபயத்தின்னு என்ன விக்ஷேபயத்தி அப்படின்னா பலவிதமான சஞ்சலங்கள் பலவிதமான டிஸ்டர்பன்சஸ் எப்படி அந்த டிஸ்டர்பன்சஸ் இருக்கிறது எப்படி இருக்கிறதா ஆங்ஸைட்டி வரி டென்ஷன் என்ன எல்லாமே வந்து நமக்கு மனசில் பலவிதமான யோஜனைகள் பலவிதமான கன்ஃபியூஷன் பலவிதமான எண்ணங்கள் என்னடா இது எல்லாமே விக்ஷேபயதி
புரியறதா அது விக்ஷேபயதி புருஷம் இப்படிப்பட்டவனுக்கு இந்த விபரீத பாவனாவானது மனசுல பல சஞ்சலமானது ஏற்படுத்துகிறது அதனால எப்படி தத் குணைஹி எப்படி தத் குணைஹி சத்வ ரஜஸ் தமஹ அகங்காரஸ்ய குணைஹி அகங்காரம் எவ்வளவு குணமுடையது சத்வ ரஜஸ் தமஹ அப்போ இந்த குணங்கள்னால அது எல்லா விதமான விக்ஷேபங்களை உருவாக்குகிறது மோகமானது தமோ பிரதான குணமாக விக்ஷேபமானது ரஜஸ் பிரதானமாக இல்லையா அப்போ எப்படி வந்து நமக்கு அங்க இதே 140 ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கிறது ரஜசஹ ஊரு சக்தி விக்ஷேபயதி புரியறதா அப்போ அந்த ரஜோ குணம் அந்த ரஜோ வாசனா என்ன பட்டுறது என்ன பந்தப்படுத்துற மாதிரி அது எனக்கு ஏற்படுத்துகிறது தத் குணைஹி த்ரிகுணாஹ அதனால என்ன சொல்றாருங்க இந்த பந்தத்துக்கு இப்படி பந்தமானது நமக்கு மனசுல தோண்டுகிறதோ பந்தமான எண்ணங்கள் நமக்கு தோன்றுகிறதோ அது விபரீத பாவனா அதற்கு காரணமானது விக்ஷேப சக்திஹி என்ன ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படினா விக்ஷேப சக்தி பத்தி நான் என்ன கிளாஸ் சொன்னேனோ அதை நீங்க போயிட்டு ஒரு வாட்டி கேட்டேல்னாக்க பந்தம் அந்த கான்டெக்ஸ்ட் வேற இங்க கான்டெக்ஸ்ட் வேற அங்க ஒரு அஞ்ஞானி பந்தப்பட்டவன் அந்த பந்தம் ஏன் தொடர்ந்து இருக்கிறது அதற்கு என்ன காரணம்ங்கிறது அங்க பாத்தோம் இங்க என்ன பார்க்கறோம் அதே விஷயமானது ஞானத்தினால முழுமையாக நீக்கப்படாமல் மனதில் விபரீத பாவனாவாக வாசனாவாக அதோட பிரபாவம் எப்படி இருக்கிறது அதை எப்படி செய்ய எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும்ங்கிறது இங்க பார்க்கறோம் அது ஞானத்திற்கு முன்னாடி இது ஞானத்திற்கு பிறகு புரியறது இல்லையா 344 विक्षेपशक्ते विजयो विषमो विधातुम् निःशेषमावरणशक्तिनिवृत्यभावे दृग्दृश्ययो स्फुटयो जलवद्विभोगे नश्येत्तदावरणमात्मनि च स्वभावात् नश्येत्तदावरण आत्मनि च स्वभावात् निःसंशयेन भवति प्रतिबन्धशून्यः विक्षेपणं नहि तदा यदि चेन्द्रशार्थे அப்போ இந்த விக்ஷேப சக்தியானது பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா இதோடைய ஆதிக்கம் நமக்கு இன்னும் நமக்கு அப்டக்கலாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் ஆவரண சக்தி இன்னும் இருக்கிறது விக்ஷேபத்துக்கு காரணம் என்ன ஆவரணம் இந்த ஆவரணமானது இன்னும் சரியாக எடுக்கப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் சிரவணம் மனநம் இன்னும் செய்யப்படவில்லை ஒழுங்காக இன்னும் தேவைப்படுகிறது அதனால் என்ன சொல்கிறார் ஆவரண சக்தி நிவர்த்திகி அபாவே நிசேஷனம் அப்போ ஆவரண சக்தி முழுமையாக டோட்டலாக எடுக்காதது நீக்கப்படாதது காரணமானது தான் இந்த விக்ஷேப சக்தி அதனால் என்ன ஆவரண சக்தியை முழுமையாக எடுக்க வேண்டும் எப்படி அப்படின்னா அகம் பிரம்ம நான் அந்த பிரம்ம வஸ்து அப்படிங்கிற கன்விக்ஷன் முழுமையாக இருக்க வேண்டும் அயம் பிரம்ம அஸ்மி அதை நம்ம எவ்வளோ படித்து எவ்வளோ கேட்டாலும் ஆமாம் இவர் சொல்கிறாரு நமக்கு எங்கே புரிய போகிறது நமக்கு எங்கே நான் இந்த உடம்பு தான் அப்படிங்கிறது ஒன்றும் நமக்கு உள்ளுக்குள்ளே சைடில் ஒட்டின்ட்டுருக்கு அப்படின்னா என்ன இன்னும் சிரவணம் மனநம் ஒன்றும் செய்யப்படவில்லை ஒழுங்காக விக்ஷேப சக்தி விஜயா விஷமா விதாத்தும் அப்போது விக்ஷேப சக்தியின் மேல் விஜயம் கொள்வதற்கு என்ன விஜயம் கொள்வதற்கு நிதித்யாசனத்தை மூலியமாக பண்ண வேண்டும் என்றால் சரியான முறையில் சிரவண மனநம் பண்ண வேண்டும் சிரவண மனநம் ஒழுங்காக செய்யப்பட வேண்டும் இல்லையா ஆவரண சக்தி முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் அப்போது இந்த சிரவணம் மனனம்னா என்ன அதில் என்ன பண்ணணும் இத்தனை நாள் சொல்லாதது இப்போ எப்படி புதுசாக சொல்ல போகிறேலான்னா அடுத்த கிளாஸில் தான் பார்க்கணும் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே
ओम शांति 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 ही हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम।